ஏதோ ஒரு பயம், கடன்காரர்கள் வந்துருவாங்களோ நீ பயம், இந்த பொல்லாத மனிதர்கள் வந்து என்னை தாக்கிடுவாங்களோ நீ பயம், இப்படி பலவிதமான பயங்களில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். வேத புஸ்தகத்தில் 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு கிறிஸ்து என்பது. காணக்கூடாத இறைவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை பரலோகத்திலே வைத்துவிட்டு சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு உலகத்தில் வந்தார். இந்த மாதிரி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான காரியம், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவாக தேவன் இந்த உலகத்தில் வந்தார். இந்த பிசாசானவன் யார்? அவனுடைய கிரியைகள் என்ன? நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் கிரியை செய்கிறது முழு உலகத்திலேயும். ஒன்று, நம்மை உண்டாக்கின தேவனுடைய வல்லமை. தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். இயேசுவுக்கு தீமை செய்ய தெரியாது. இயேசு ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், மக்களுடைய துக்கத்தை மாற்றி மகிழ்விக்கிறவர். அதான் இயேசு. ஆனால் இந்த உலகத்தில் இன்னொரு வல்லமை இருக்கிறது, அது சாத்தானுடைய வல்லமை. இதை தீய வல்லமை என்று மக்கள் சொல்லுவாங்க, தீய வல்லமை என்பதாக. அதை குறித்து பைபிளில் வேதத்தில் சொல்லப்பட்டது சாத்தானுடைய வல்லமை, பிசாசனுடைய ஒரு வல்லமை. அவன் ஆண்டவருக்கு விரோதமாக எப்பொழுதும் கிரியை செய்கிறவன். ஆண்டவர் நன்மை செய்தால் அவன் தீமை செய்வான். உலகத்தில் நடக்கிற அத்தனை தீமைகளுக்கும் காரணம் இந்த பிசாசானவன் தான். அவனை குறித்து இயேசு சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 இயேசு சொல்லுகிறார், இந்த பிசாசை குறித்து, அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். மனிதருடைய சமாதானத்தை திருடி விடுவான், மனிதருடைய சுகத்தை திருடி விடுவான், மனிதர்களுடைய நம்பிக்கையை திருடி விடுவான். இந்த மாதிரி நம் அவன் திருடன், அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன் என்று இயேசு அவனை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தீமைக்கும் காரணம் அந்த பிசாசு தான். பாவத்தை கொண்டு வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுவான். ஒரு வியாதியை கொண்டு வந்து நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை திருடி விடுவான். குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை அழித்து விடுவான். ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை தடுப்பதும் அதை கெடுப்பதும் இந்த பிசாசானவன் தான். அவன் தீமை செய்கிறவன். அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. ஆனால் நன்மை செய்வதைப் போல ஏமாற்றுகிறவன் இந்த பிசாசானவன். அவன் ஏமாற்றுக்காரன். அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். யோவான் 8:44 இயேசு இந்த சாத்தானை பற்றி சொல்லும் பொழுது, அவன் பொய்யன், அவன் பொய் சொல்லுகிறவன். பொய்யான காரியத்தை நம்மை நம்ப வைப்பான், பொய்யான காரியத்தை மக்களுக்குள்ளே பரவ செய்வான். பொய்யான காரியத்தை சொல்லி சொல்லி தவறான நம்பிக்கைக்குள்ளே நடத்தி நம்மை அடிமையாக்கி விடுவான். என்னென்னால் அவன் பொய்யன், மெய் மாதிரி உண்மை மாதிரி அவன் நடிப்பான், ஏமாற்றுவான். இதான் பிசாசனுடைய கிரியைகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவன் தீமை செய்கிறவனும் அழிக்கிறவனும் பொய்யனும் ஏமாற்று காரணமாக அவன் இருக்கிறான். அவன் நம்ம ஏமாற்றுவான். பொய் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு அவன் கிரியை செய்வான். பொய்யான தெய்வங்களை உண்டாக்குவான்,
பொய்யான கிரியைகளை உண்டாக்கி மனிதர்களை நம்ப வைத்து ஏமாற்றம் அடைய செய்வான். இதுதான் சாத்தானுடைய கிரியைகள். ஆனால் இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டார். இயேசு அதை அழித்தாரா? சிலுவையிலே அழித்தார். அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மறித்த பொழுது பிசாசனுடைய கிரியைகள் மீது ஜெயம் எடுத்தார். அவர் ஜெயித்ததனால அவரால் தான் பிசாசின் கிரியைகளை அழித்து நமக்கு விடுதலை தர முடியும். இயேசு தான் மெய்யான விடுதலை தர முடியும். ஆனால் தான் யோவான் 8:36 இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவாகிய நான், குமாரனாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மெய்யான ஒரு விடுதலை இயேசு தான் தர முடியும். ஏனென்றால் பிசாசானவன் பொய்யான விடுதலைகளை காண்பித்து நம்மை ஏமாற்றி விடுவான். அதனால் ஆண்டவர் வந்து நமக்கு மெய்யான விடுதலை தருகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், பிசாசினுடைய வல்லமைகள் அழிக்கப்படும், நமக்குள்ளே ஒரு விடுதலை வரும். இந்த பிசாசினுடைய கிரியைகள் என்ன அப்படின்னா, ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். பிசாசினுடைய கிரியைகள் என்றால் ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில் என்று சொல்லப்படுகிறது. சாத்தான் என்ன மாதிரி கிரியை செய்கிறான், அவன் எப்படி இந்த உலகத்தில் செயல்படுகிறான், மனிதர்களுக்கு விரோதமாக அவன் எப்படியெல்லாம் காரியத்தை செய்கிறான், அதுதான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது அவன் செய்யக்கூடிய காரியம் மனிதருக்குள்ளே பாவத்தை கொண்டு வருவது, மனிதர்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்துவது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அது தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தும். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், மனிதனை உண்டாக்கும் பொழுது பரிசுத்தவானாய் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வைத்திருந்தார். அவங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து தேவன் சிருஷ்டித்து வைத்ததுனால தினமும் ஆண்டவர் அவர்களோடு வந்து பேசுவார், அவர்களோட பழகுவார், அவங்க பேசுவதை கேட்பார். மனிதன் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த நாளில் மனிதர்களுக்கு எதை குறித்த பயமும் இல்லை, அது வியாதி இல்லை, மரணம் இல்லை, வேதனை இல்லை. மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்குத்தான் மனிதனை கடவுள் உண்டாக்கினார். சிலர் நினைப்பாங்க, ஏன் ஆண்டவர் என்னை உண்டாக்கணும், எதுக்கு கடவுள் என்னை இப்படிலாம் உண்டாக்குனாரு, ஆண்டவர் இருந்தால் ஏன் இப்படி தீமெல்லாம் நடக்குதும்பாங்க. அது ஆண்டவரால் உண்டாகிற காரியம் அல்ல, சாத்தான் என்கிற பிசாசினால் உண்டாகிற காரியம். மனிதனை செம்மையானவனாகத்தான் ஆண்டவர் உண்டாக்கி ஆண்டவரோடு பழகுகிறவனாகத்தான் வைத்திருந்தார். அவன் தேவனோடு பேசுவான், தேவன் அவனோடு பேசுவார். அன்றைக்கு மனிதனுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சாத்தான் அதை பார்த்தான். அதை பார்த்தபோது அவனுக்குள்ள பொறாமை வந்தது. இவன் ஆண்டவர் இந்த மனிதர்களோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, என் பிள்ளைகள்னு சொல்லுகிறார், இவங்கள வச்சு ஏ ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறது, ஆண்டவரை துக்கப்படுத்தணும், ஆண்டவரை வேதனைப்படுத்தணும், ஆண்டவரை அவமானப்படுத்தணும். ஆண்டவர் எப்போ வேதனைப்படுவார், தான் சிருஷ்டித்த மனிதர்கள் பாவம் செய்யும் போது அது ஆண்டவரை பாதிக்கும். தான் உண்டாக்கின மனிதர்கள் பாவத்தில் விழும்போது அது ஆண்டவருடைய உள்ளத்தில் துக்கத்தை வேதனை கொண்டு வரும். ஆகவே மனிதர்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும். அப்படி தான் பிசாசை தீர்மானம் பண்ணி, பாவம் என்பது நம்ம நினைக்க குடிக்கிறது, புகைக்கிறது, விபச்சாரம் செய்வது, அதுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் பாவங்கள் தான். ஆனால் அந்த பாவம் எங்கே ஆரம்பிக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அங்கே தான் அந்த பாவத்தின் ஆரம்பம். மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அது தேவனை துக்கப்படுத்தும், ஆண்டவரை வேதனைப்படுத்தும் என்று அறிந்து அவன் ரகசியமாக ஏவாளை வஞ்சித்தான். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் நல்லவன் போல நடித்து ஏவாளோடு பேசுகிறான். மனிதர்களுக்கு நன்மை செய்வதை போல ஏமாற்றுகிறவன் தான் பிசாசு. முடிவிலே நம்மை அழித்து விடுவான், நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவான். அதான் பிசாசனுடைய தந்திரமே, நன்மை செய்வது போல நடித்து கடைசியில் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவது தான் பிசாசனுடைய திட்டம்.
அதனால இந்த பிசாசனுடைய தந்திரங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறாரு. தந்திரமா வந்து பேசுவான். அவன் ஏவாளோடு பேசினா, நீ வந்து கடவுளை மாதிரி ஆயிரலாம், நீ இதை சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆயிரலாம், நீங்களே கடவுள் மாதிரி ஆயிட்டா எப்படி இருக்கும், இந்த ஆசையை தவறான ஆசையை உண்டாக்கி பொய்யான ஒரு செய்தியை நம்ப வைத்து ஏவாளை வஞ்சித்து விட்டான். ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று ஒரு சொன்ன ஒரு கனியை புசிக்க வைத்து விட்டான். அந்த கீழ்ப்படியாமையினால தான் பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி நம்மை வழி தப்ப பண்ணுவது தான் சாத்தானுடைய முதல் தந்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தமாக இருக்கணும், எனக்கு பிரியமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நீ உண்மையாக இருக்கணும். இப்படி தான் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே போதித்திருக்கிறார். சாத்தா என்ன சொல்லுவான், இந்த காலத்தில் உண்மையாலாம் இருக்க முடியாது, லஞ்சம் வாங்காமல் யார் இருக்கிறா, அநியாயம் செய்யாமல் யார் இருக்கிறா, கீழே இருக்கிற அதிகாரியிலிருந்து தேசத்தை ஆளுகிற உச்சத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் அநியாயம்தான் பண்ணுறாங்க, அக்கிரமந்தான் பண்ணுறாங்க, பணத்துக்காகத்தான் எல்லாம் பண்ணுறாங்க, அதனால் இதெல்லாம் தப்பு இல்லை. இந்த எண்ணத்தை நமக்குள்ளே உண்டாக்கி தேவனுக்கு கீழ்ப்படிய விடாதபடி தேவனை விட்டு வழிவிலக பண்ணுவது தான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். அதனால் சாத்தான் எப்படி தந்திரமாய் வந்து மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவத்திலே விழ வைத்து விட்டால் தேவனோடு உள்ள ஐக்கியம் போய்விடும். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார் மத்தேயு 5:8, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். இன்றைக்கு மனிதர்களை சாத்தான் என்ன சொல்லுகிறான், தேவ தரிசனத்துக்கு வந்து மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிலையை காண்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலையை செஞ்சு வச்சு நீ போய் அதை பார்த்துட்டா இயேசுவை தரிசிச்சுட்ட அப்படின்னு, அது போய் சாத்தானுடைய போய். சிலையில் கடவுள் இரு கிடையாது, சிலையில் நம்ம உண்டாக்கின கடவுள் கிடையாது. இயேசுவை சிலையில் நீங்கள் பார்க்க முடியாது, படத்தில் இயேசுவை பார்க்க முடியாது. சாத்தான் சொல்லுவான், இயேசுவனுடைய சிலையை பார்த்துட்டல்ல, கடவுளை பார்த்துட்ட, கடவுளை தரிசிச்சுட்ட, இயேசுவனுடைய படத்துக்கு முத்தம் கொடுத்துட்டல்ல, கடவுளையே பார்த்துட்ட, அது போய் சாத்தானுடைய போய் ஏமாற்று. அந்த சிலையிலும் கடவுள் கிடையாது, படத்திலும் கடவுள் கிடையாது. ஆண்டவர் என்கிறவர் மனுஷனுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவர். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தான் என்னுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். அதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்போ பொய்யானதை நம்ப வைத்து தவறான காரியத்தில் வழி நடத்தி மனிதர்களை ஏமாற்றுவது தான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். அப்போ கடவுளை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் அவசியம். ஆனால் பிசாஸ் என்ன சொல்லுவான், பரிசுத்தமாலாம் வாழ முடியாது, லஞ்சம் வாங்காமலாம் வாழ முடியாது, குடிக்காமலாம் வாழ முடியாது, பீடி சிகரெட் இல்லாமல் வாழ முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ பக்தியாக வாரத்தில் ஒரு நாள் வந்து சாமி கும்பிடு போதும், காணிக்க போடு, சாமி கும்பிடு, நீ பக்தியாக இரு, ஒன்றா உன்னை வருத்திக்க, செருப்பு இல்லாமல் நட, உன் சரீரத்தை காயப்படுத்தி பக்தியாக சாமி கும்பிட்டா போதும். இது பிசாசனுடைய தந்திரம், இது சாத்தானுடைய வஞ்சகம். அதனால் அவன் தந்திரமாய் மனிதர்களை ஏமாற்றி பாவத்திலே நிலை நிற்க வைத்து விடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு, அப்போ தான் அவன் கூட இருக்க முடியும்னு ஆண்டவர் பைபிளில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சாத்தான் என்ன சொல்கிறான், அதெல்லாம் இந்த காலத்தில் வாழ முடியாது, பக்தியாக இருந்தால் போதும், நீ பக்தியாக வேலைக்கிழமை ஜபத்துக்கு போகிறப்போ திறப்பினா ஜபணும் போ, பக்தியாக இருந்துக்க, போய் சாமி கும்பிட்டு வா, இயேசுவை கும்பிட்டுட்டு வா, அது போதும் என்று சொல்லுவான். ஆனால் இயேசு அப்படி சொல்ல மாட்டார், நீ உன் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும், உனக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இதுதான் இயேசுவனுடைய வார்த்தை. இந்த காலத்தில் பரிசுத்தமாக வாழ முடியுமாங்க அப்படின்னா, நம்மளால் முடியாது, நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்க அவராலே முடியும். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், உன்னால பாவத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது, ஆனால் நான் உனக்கு விடுதலை தர முடியும், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.